Hi friends, welcome to Mech Plaza YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த ஸ்டாக்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு புக் வேல்யூ, சரிங்களா? அந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்துட்டு என்ன சொல்லுது, மார்க்கெட்டோட வந்துட்டு அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 50% ஆஃப் மார்க்கெட் வேல்யூவில் வந்துட்டு இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இன்ஸ்டின்சிக் வேல்யூ, பெரிய பெரிய வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுற, சரிங்களா, அவங்க வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை தான் வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து நான் எதை வந்து கன்சிடர் பண்ணேன்னா இயர்லி டிவைடெண்ட், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்துட்டு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி கம்பெனிஸை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு போனஸ், சரிங்களா? போனஸ் எல்லா கம்பெனியும் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு 3 to 4 இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு போனஸ் கொடுக்குற கம்பெனிஸை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு நல்ல ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இயர்லி வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கிறாங்க, அதே நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட், அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட்டோட வேல்யூ வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு இயர்லி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அதே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செவன்த் பாயிண்ட் வந்துட்டு கேஷ் ஃப்ளோ, இந்த கேஷ் ஃப்ளோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்துட்டு அவங்க இப்போ ஒரு கம்பெனி நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அந்த கம்பெனி நடத்துறது மூலம் அவங்க எவ்வளோ வந்துட்டு கெயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு அவங்க எவ்வளோ வந்துட்டு ஃபினான்சியல் வந்துட்டு என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பண்ணுறாங்க, சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு எடுத்துருக்கிற ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா, சரிங்களா? ஆயில் இந்தியா, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு, ஐடிசி லிமிட்டெட், அப்புறம் கெயில் இந்தியா, சரிங்களா? இந்த 4 கம்பெனிஸையும் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு இந்த 4 கம்பெனிஸையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 4 கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா வந்துட்டு 95.73 ரூபாயில் இருக்குது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்துட்டு 264 ரூபா இருக்குது, ஐடிசி லிமிட்டட் 194 ரூபா, கெயில் வந்துட்டு 99 ரூபா, இந்த ரேஞ்சில் வந்துட்டு 4 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 4 கம்பெனியோட புக் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்களேன். இப்போ ஆயில் இந்தியாவோட கரண்ட் ப்ரைஸ் 95 ரூபா, ஆனால் இதோட புக் வேல்யூ வந்துட்டு 224 ரூபா, சரிங்களா? நல்லாவே வந்துட்டு புக் வேல்யூ வந்துட்டு இவங்க இருக்குது. செகண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு வந்துட்டு அதோட கரண்ட் ப்ரைஸ் 264 ரூபா, ஆனால் இதோட புக் வேல்யூ வந்துட்டு 360 ரூபா, சூப்பராக இருக்குது. ஐடிசி லிமிட்டெடுக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 194 ரூபா, 58 ரூபா தான் வந்துட்டு இதோட புக் வேல்யூ. ஏன் எதுக்காக வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நான் வந்துட்டு எனது செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கெயிலுக்கு வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் 99 ரூபா, புக் வேல்யூ வந்துட்டு 109 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்தோம். இது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறது, எந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இன்ஸ்டின்சிக் வேல்யூ வந்துட்டு ஆயில் இந்தியாவுக்கு 357 ரூபா, எல்ஐசி ஹவுசிங்க்கு வந்துட்டு 1071 ரூபா, ஐடிசிக்கு வந்துட்டு 258 ரூபா, கெயிலுக்கு வந்துட்டு 421 ரூபா. இந்த கம்பெனிஸ்லாம் எவ்வளோ வந்துட்டு டிவைடெண்ட் கொடுக்குறாங்க அதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ ஆயில் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர்லி வந்துட்டு 10.6 ருபீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு, எல்ஐசி ஹவுசிங் 8 ரூபா கொடுக்குறாங்க, ஐடிசி வந்துட்டு 10 ரூபா 15 பைசா கொடுக்குறாங்க, கெயில் வந்துட்டு 6 ரூபா கொடுக்குறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ, சரிங்களா? இந்த ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு கிளியராக வந்துட்டு சொல்கிறேன். இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா இப்போது நமக்கு வந்துட்டு இப்போது டிவைடன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த 100% டிவைடன் வந்துட்டு ஆயில் இந்தியா கொடுக்குறாங்கன்னா இந்த அந்த 100% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான், சரிங்களா? அப்போனா வந்துட்டு உங்களுக்கு 10 ரூபா வந்துட்டு உங்களுக்கு டிவைடெண்டாக வந்துட்டு வரும். இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு 50% தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு 10%, அப்போ உங்களுக்கு வந்துட்டு 5 ரூபா தான் வந்துட்டு உங்களுக்கு டிவைடெண்டாக வந்துட்டு வரும், அதுதான் அந்த ஃபேஸ் வேல்யூ. ஸோ இதோட ஃபைனான்ஷியல் க்ரோத்லாம் நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், எல்லாமே ஓகேவாக இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த புக் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம்.
புக் வேல்யூஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா, மணி கண்ட்ரோலில் வந்துட்டு ஆயில் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மணி கண்ட்ரோல் ஆயில் இந்தியா டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் இந்தியா வந்துட்டு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா, இந்த ஆயில் இந்தியாவோட இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து 95 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இப்போது இதோட புக் வேல்யூக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெக்னிக்கல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டெக்னிக்கல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் வரும். சரிங்களா, இதில் ஸ்டாண்ட் அலோன் வந்துட்டு 224 ரூபா இருக்குது பாருங்கள். இதோட கரண்ட் மார்க்கெட் ட்ரேடு வந்துட்டு 95 ரூபாய், ஆனால் இதோட புக் வேல்யூ வந்துட்டு 224 ரூபா. ஸோ இப்படி தான் வந்துட்டு புக் வேல்யூ வந்துட்டு எல்லா ஸ்டாக்கும் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். சரிங்களா, செகண்ட் வந்துட்டு இந்த இன்ஸ்டிங்டிக் வேல்யூ வந்துட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட் வந்துட்டு போய்க்குங்க. சரிங்களா, நான் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோட கீழே நான் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த இன்ஸ்டிங் வேல்யூ கால்குலேட்டர் பை பெஞ்சமின் கிரகம், இவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கோட சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய வாரன் பப்பட்டோட குரு தான் வந்துட்டு இந்த பெஞ்சமின் கிரகம். சரிங்களா, இப்போது இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த நார்மல் இயர்னிங்ஸ், க்ரோத் ரேட், தென் வந்துட்டு என்னது கார்பரேட் பாண்டு, அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, கரண்ட் ஸ்டாக்கு, இன்ஸ்டிங்க் வேல்யூ பர் ஷேரு, பர்ச்சேஸ் ப்ரைஸ், கரண்ட் மார்ஜின். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு இப்போ பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம், 95 ரூபா. சரிங்களா, 95 ரூபா 15 பைசா, அதை போட்டுக்குங்க. தென் வந்துட்டு இதோட நார்மல் ஏர்னிங்ஸ் எங்கே பார்க்குறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ் பர் ஷேர் டிடிஎம், இதுதான் வந்துட்டு அந்த நார்மல் ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்துட்டு 23 ரூபா 83 பைசா, இதை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட க்ரோத் ரேட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாஹூ ஃபைனான்ஸ். சரிங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா யாகு ஃபைனான்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சர்ச் சிம்பிள் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஆயில் இந்தியான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆயில் இந்தியா லிமிடெட் என்எஸ்ஐ, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு இங்கே இருப்பாருங்க, சம்மரி, சார்ட்டு, கன்வர்சேஷன், ஸ்டெட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ப்ரொஃபைல், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனாலிசிஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓடி வந்துடும். இந்த இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியாக வாங்க, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பெர் அண்ணம். இது வந்துட்டு எனது எக்ஸ்பெக்ட் க்ரோத், அவங்க வந்துட்டு இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியே அவங்க பண்ணாங்கன்னா 5 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத்தை வந்து அவங்க கெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல இந்த யாகு ஃபைனான்ஸில் வந்துட்டு அவங்க டிட்டர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ 30.30% இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு இந்த இடத்துல போட்டு க்ரோத் ரேட்டில் 30.30. இப்போ கார்பரேட் பாண்ட் அதை எப்படி பார்க்குறதுனா கார்பரேட் பாண்ட் ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு பாருங்கண்ணா 10 இயர் கவர்மெண்ட் பாண்ட் வந்துட்டு என்னது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 5 ரூபாய் 82 பைசா இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரேட்டு 5 ரூபாய் 82 பைசா போட்டுட்டு. சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு மார்ஜின் சேஃப்டி அது என்னங்கிறத நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நார்மல் ஏர்னிங்ஸ், க்ரோத் ரேட், கார்பரேட் பாண்ட், சரிங்களா, அப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கால்குலேட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கோட இன்ஸ்டிங் வேல்யூ பெர் ஷேர் 1244 ரூபா இந்த ஸ்டாக்கோட ஒர்த்து. சரிங்களா, ஸோ இப்போது நீங்கள் சப்போஸ் வந்துட்டு என்னது ஒரு 10% சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா 10% இந்த இடத்துல போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். தெரியுதுங்களா, இந்த இடத்துல பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இந்த 1244 ரூபாய்க்கு வந்துட்டு 10% கீழே வந்துட்டு 1120 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 50% நீங்கள் வந்துட்டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எதிர்பார்த்தீங்கன்னா 622 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஸ்டாக். சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு என்னது இந்த இன்ஸ்டிங் வேல்யூ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ இதுலேயே வந்துட்டு ஸோ இந்த இன்ஸ்டிங் வேல்யூ வந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயே வந்துட்டு இது வந்துட்டு எனது ஃபியூச்சர், ஃபியூச்சரில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு
வச்சு நம்ம வந்துட்டு இதை வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போ இதே இன்ஸ்டிங்க் வேல்யூ வந்துட்டு இவங்க பாஸ்ட்டில் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வேல்யூக்கு நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஆயில் இந்தியா. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ பாஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ பாருங்களேன், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்ட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்தில் இவங்க எப்படி வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, 7.57. ஸோ இந்த 7.57 நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த க்ரோத் ரேட்டில். ஏன்னா இது வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு யாகு ஃபைனான்ஸில் பார்த்தோம். இப்போ பாஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த இன்வெஸ்டெல்லோ, இந்த இன்வெஸ்டெல்லோவில் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ பாஸ்ட்டையும் வந்துட்டு வைங்க. சப்போஸ் இந்த கம்பெனி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் 425 ரூபாய்க்கு இதான் இதோட இன்ஸ்டிங்க் வேல்யூ, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கு நீங்கள் இன்ஸ்டிங்க் வேல்யூ வந்துட்டு பார்த்துட்டு, இன்ஸ்டிங்க் வேல்யூனா வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபேராக இருக்கும், சரிங்களா. ஒரு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சிறந்த விலையில் வந்துட்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்ஸ்டிங்க் வேல்யூ வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்கள் இப்போ 100% அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 80%, சரிங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. இப்போ இன்ஸ்டிங்க் வேல்யூ வந்துட்டு பார்த்துட்டு இப்போ டிவைடன் வந்துட்டு எங்கே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். டிவைடன் வந்துட்டு சேம் மணி கண்ட்ரோலுக்கு போங்க. மணி கண்ட்ரோலுக்கு போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்பரேட் ஆக்ஷன் கீழே வந்துட்டு போர்டு மீட்டிங், டிவைடன்ஸ், போனஸ், ஸ்ப்ளிட்ஸு, ரைட்ஸு, ஏஜிஎம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி டிவைடன் வந்துட்டு பார்ப்போம். டிவைடன் பார்த்து தெரியுதுங்களா. ஸோ பிப்ரவரி 20, 2020 வந்துட்டு 90% வந்துட்டு டிவைடன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ, இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10. ஸோ அப்போ 90%னா வந்துட்டு 10 ரூபாய்க்கு வந்துட்டு 90% வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போனா வந்துட்டு உங்களுக்கு 9 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு பெர் ஷேர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க 2020, சரிங்களா. ஸோ எதனால் இந்த இடத்துல 10 ரூபாய் 60 பைசா கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்துட்டு, அதே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 2020 வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90% வந்துட்டு இன்டர்வியூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனல் வந்துட்டு என்னது இன்னும் வந்துட்டு வரலை, இனிமேல் வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவில் வந்துட்டு இயர்லி வந்துட்டு 2 டைம் வந்துட்டு உங்களுக்கு டிவைடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. டிவைடன் ஃபைனல் வந்துட்டு 17.50% கொடுக்குறாங்க, இன்டர்வியூம் வந்துட்டு 85% வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த கம்பெனிலே வந்துட்டு இப்போ போனஸ் வந்துட்டு பாருங்களேன். போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 2018 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனது ஒரு 3 to 4 இயர்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்துட்டு 2 வருஷத்துக்கு 1 டைம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 1:2 அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஷேர் வந்துட்டு ஆட் ஆகும், சரிங்களா. அது எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கா டவுட் இருந்தால் கமெண்டில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவிடெண்ட் போனஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இப்போ இதோ இந்த இடத்துலையே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃபைன, இது ஃபினான்ஷியல், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டாண்ட் அலோன் வச்சுக்கோங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் போங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறாங்க. ஸோ 2020 வந்துட்டு 2584 கோடி வந்துட்டு இவங்க நெட் ப்ராஃபிட்டாக வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. 2019 வந்துட்டு 2590 கோடி வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. 18 பாருங்களேன், 2600 கோடி. ஸோ 17, 1500 கோடி. 16, 2300 கோடி. ஸோ எல்லா வருஷமே வந்துட்டு பாருங்களேன், சூப்பராக வந்துட்டு ஒரு டீசெண்டாக வந்துட்டு எனது செமையாக சம்பாதிச்சிட்ருக்குறாங்க, சரிங்களா. இதை வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் எதை வந்துட்டு பார்க்கணுன்னா, இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இவங்களோட மொத்தமாக இருக்கக்கூடிய ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், இவங்களுடைய கடன், சரிங்களா. ப்ளஸ் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது வந்து இவங்களுடைய சொத்து மதிப்பு. ஸோ இந்த கடனை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஈக்குவலாக வந்துட்டு இந்த சொத்து மதிப்பு வந்து அவங்க எப்போவுமே வந்துட்டு கணக்கு காமிக்கணும். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 42,841 கோடி வந்துட்டு என்னது இவங்களுக்கு இந்த ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சொத்து மதிப்பும் வந்து 42,841 கோடி வந்துட்டு உங்களுக்கு சொத்து மதிப்பும் வந்துட்டு இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் வந்துட்டு பாருங்கள், 2016 9,982 கோடி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 12,000 கோடி, அதுக்கப்புறம் 12,900 கோடி, 13,395 கோடி, 12,753 கோடி. ஸோ எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு கிராஜியெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிறாங்க,
சரிங்களா. இட்ஸ் ஓகே. வந்து இப்படி தான் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு என்ன சொல்கிறது பார்க்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவில் வந்துட்டு உங்களுக்கு மூணு பேஜ் வந்துட்டு என்ன சொல்கிறது ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன டாபிக் வந்துட்டு இருக்கோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. செகண்ட் இன்வெஸ்டிங், அவங்க வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸில் வந்துட்டு ஒன்று ஒன்று கீழே என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க வந்து இப்போ நமக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கல்ல இயர்லி, அந்த டிவிடெண்ட் கொடுக்குறதா இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு இந்த பேங்கில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனை வந்துட்டு திரும்ப கொடுக்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஃபினான்சிங்கில் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு பாருங்களேன், அந்த நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு பாருங்களேன். இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2019 5000 கோடி, 3000 கோடி, 2400 கோடி, 3400 கோடி. ஸோ எல்லா வருஷமே டீசெண்டாக சம்பாதிச்சிருக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சதுக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்க இன்வெஸ்டிங் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. 744 கோடி, 460 கோடி. இந்த இடத்துல பாருங்களேன், 460 கோடி வந்திருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இவங்க இவங்களோட ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து இவங்க காசை திரும்ப எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த மைனஸாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு புதுசாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் 777 கோடி, சரிங்களா. இவ்வளோ வந்துட்டு இவங்க வந்துட்டு டிவிடெண்டுக்காகவோ இல்லை லோனுக்காகவோ வந்துட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு 3617 கோடி. ஸோ இப்போ நீங்கள் நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டாக வந்துட்டு நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இவங்க வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஆயில் இந்தியா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் செக்டர், சரிங்களா. இதை இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு இழுத்து மூடிட மாட்டாங்க, சரிங்களா நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு செலக்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது வேறு மெத்தட் வச்சுருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ நிறையா வந்துட்டு ரிசர்ச் பண்ணி நிறையா நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே வந்துட்டு என்ன சொல்கிறது அது ஒர்த்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த இது ஒரு ஸ்டாக்கு நான் எப்படி ஒரு ஸ்டாக்கு வந்து கம்ப்ளீட்டாக எப்படி அனாலிஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இதே இது நீங்கள் வந்துட்டு இந்த எல்ஐசி ஹவுசிங்கும் பாருங்கள், ஐடிசிக்கும் பாருங்கள், கெயிலுக்கும் வந்துட்டு பாருங்கள், சரிங்களா. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு காமிக்கிறோம் ரெஃபரன்ஸ்க்காக, எப்படி வந்துட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று பார்த்துருவோம். வீடியோ ரொம்ப பெருசாக போனதுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா ஒரு ஒரு வீடியோ போட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அதை பற்றி சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அதே ஆயில் இந்தியாவே எடுத்துக்கோங்க. ஆயில் இந்தியா வந்துட்டு என்ன சொல்கிறது சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து டேயில் இருக்குது, இதை வந்துட்டு எனது மந்துக்கு மாற்றிக்கிங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அழகாக வந்துட்டு அந்த கீழே வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டாக்கு, சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனது நீங்கள் இது வந்து மேலே போனாலும் வந்துட்டு எனது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நீங்கள் எப்படி இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுன்னா ஒரு மந்த்லி வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு 10 ஸ்டாக்கு இல்லை ஒரு 15 ஸ்டாக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எனது மந்த்லி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி மாதம் மாதம் எஸ்ஐபி வந்துட்டு பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு நான் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் வந்துட்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும், சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு 120 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் கம்மியாக வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15,000 வந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்துட்டு மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 120 போகும்போது உங்கள் குவான்டிட்டிஸ் கம்மியாகும். இதே இது வந்து ஒரு 80 வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டிஸ் அதிகமாகும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன் சார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ட்டு வந்துட்டு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஸ்டாக்ஸ் வந்துட்டு மேலே போனாலும் நமக்கு வந்துட்டு எனது சந்தோஷம், கீழே போனாலும் நமக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மளோட எய்மு வந்துட்டு எனது குவான்டிட்டிஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்ம்லாம் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்துட்டு 5 to 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ 1 or 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்துட்டு எனது ஒரு லாங் டேர்ம் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் இந்த ஆயில் இந்தியாவே நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டிவைடெண்ட் வந்துட்டு எனது ஒரு ஷேருக்கு வந்துட்டு 10 ரூபா வந்துட்டு வருஷம் கொடுக்குறாங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆகும்,
தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்துட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 இயர்ஸ்லேயே உங்களோட அசல் வந்துட்டு உங்களுக்கு கைக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு டிவிடெண்டை வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ் தான் அது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் சரிங்களா. அதே மாதிரி தான் கெயிலுக்கு சரிங்களா. இதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 10 to 15 இயர்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஆயில் இந்தியா கெயிலோட நீங்கள் போட்ட அசல் வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்டாக வந்துட்டு கிடச்சிரும். இப்போ எல்ஐசி ஐடிசிக்கெலாம் வந்துட்டு என்னது, ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு என்னது அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட டிவிடெண்ட் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்டாக வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அது ப்யூர் வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ராஃபிட் தான் சரிங்களா நண்பர்களே. ஸோ அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா, என்ன ஆகுன்னா வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 3 மாதத்துக்கு வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வந்துட்டு காமிக்கிறேன். ஆயில் இந்தியா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் நீங்கள் ஸ்டாக்கு வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. எல்லாமே வந்துட்டு அரௌண்ட் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க சரிங்களா. இதோட செக்டார் என்னென்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களோட இயர்லி டிவிடெண்ட் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறான்னு பாருங்களேன். 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 311 ரூபா டிவிடெண்டாக கிடைச்சிது. இந்த ஸ்டாக் வந்துட்டு 88 ரூபா டிவிடெண்டாக கிடைக்குது. இந்த ஸ்டாக் ஐடிசிக்கு வந்துட்டு 182 ரூபா, கெயிலுக்கு வந்து 182 ரூபா. ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 11700 ரூபா சரிங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு பாருங்கள், 739 ரூபா வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்களேன், 6.3. இன்றைக்கி பேங்கில் வந்துட்டு கொடுக்குற எஃப்டி ரேட்டோட இந்த ரேட் வந்துட்டு என்னது நான் ரொம்பவே வந்துட்டு டீசெண்டான ரேட் சரிங்களா. அந்த மாதிரி எப்போவுமே வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா நீங்கள் வந்துட்டு அந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுட்டு தென் யூ கேன் கோ ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. யாராவது ஒருத்தவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு அவங்களோட அட்வைஸை வந்துட்டு கொடுக்குறாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கிறதுக்காக பிளைண்டாக போயிட்டு எதையும் வந்துட்டு பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ என்னை மாதிரியே வந்துட்டு நிறைய பேர் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய ட்ரிக்கை வச்சு அவங்க எல்லாம் வீடியோ போடுறாங்க. எல்லா ட்ரிக்குமே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 50000 ரூபா 1 லட்ச ரூபா நீங்கள் ஒரு கம்பெனியில் போடுறீங்கன்னா யோசிச்சுட்டு போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு லாஸ் ஆயிடுவீங்க சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் நான் மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா வந்துட்டு இப்போது இன்வெஸ்ட் பண்ணும் போது வந்து நமக்கு எவ்வளோ வந்து நம்ம சேஃபான வேலை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்காக தான் நான் இவ்வளோ இதை வந்து நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த அட்வைஸை வந்துட்டு கொடுக்குறேன் சரிங்களா. நீங்களும் வந்துட்டு நிறையா வந்துட்டு என்னது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குங்க, நிறையா வந்துட்டு எனது மெத்தட்ஸை வந்துட்டு படிங்க, நிறையா புக்ஸ் இருக்குது எல்லா ட்ரிக்கையுமே வந்துட்டு படிங்க. படிச்சுட்டு தென் வந்துட்டு என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பிளைண்டாக வந்துட்டு எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான கருத்து, நான் பெரிய வந்துட்டு எனது ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் உங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு காமன் மேன் தான் சரிங்களா. நானுமே இன்னும் வந்துட்டு எனது நிறைய விஷயங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு என்றைக்குமே எனக்கு வேணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.